Welcome back, friends. Welcome to Techvita channel. In this class, we will talk about the print function. How to use Python in Python. We will talk about some details in coding. We will talk about coding. We will talk about how to input and how to output. The basic need of the program is the basic need. We will give input and we will give output. Output print function na, okay va. Perumbalum program eluna ungalku print use panni dhaan nama output edukka mudiyum abingiradhu theriyum. Nama adha pathi solla theva illa. Theriyadha ungalku output vandha nama print mudiyuma dhaan nama edukrom, okay va. Innikku nama paaka poradhu complete ave vandhu indha print ingra andha function mattum dhaan. The reserved word appdi solla nama oru class paathom. Andha class la vandhu nama print end, else, if இதெல்லாம் வந்து ரிசர்வ்டா இருக்கு பைத்தான்ல வந்து புரோகிராம்ல இன்பில்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இதை நம்ம வந்து வேரியபிளா அசைன் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் அதில் பிரிண்ட்டும் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலரில் வருது இது ஒரு ஃபங்க்ஷன் இன்பில்டு ஃபங்க்ஷன் இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்மெட்டில் இதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு ஓகேவா ஆர்கியூமெண்ட்ஸ் இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும் ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோசிங் பேரந்திசிஸ்க்குள்ளே ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணோம்னா இங்கே என்ன ஆர்கியூமெண்ட் கொடுக்குறோமோ அது என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு என்ட்ரு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும் இது பேசிக்கலாக உள்ளது ஓகேவா ஏதாவது நம்ம சம்திங் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நம்ம பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா இன்ஸ்டலேஷன் பெர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்து என்ன பண்ணோம் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தோமா ஹலோ World. Okay. Enter தண்ணா ஹலோ வேர்ல்டு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இதில் வந்து நான் ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன் பிரிண்ட்டு பாருங்க இன்டிஜர் கொடுக்கறதுக்கு எனக்கு டபுள் கொட்டேஷன் தேவையில்லை ஸ்ட்ரிங்க்கு டபுள் கொட்டேஷன் தேவை புரியுதுங்களா சரி இந்த இடத்துல நான் ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன் பிரிண்ட்டு 50 × 60 நல்லா பாருங்க இப்படி தான் கொடுக்கணும் ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோசிங் பேரந்திசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் நல்லா பாருங்க ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோசிங் பேரந்திசிஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எதையுமே கொடுக்கணும் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறா இருந்தால் டபுள் கொட்டேஷன் கொடுத்து கொடுக்கணும் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து சிம்பிள் கால்குலேஷன் டைரெக்டாக நான் அது பண்ணுறேன் 50 × 60 ஸ்பேஸே கொடுக்கல பாருங்கள் 3000 ஓகேவா 50 × 60 3000 ஆன்சர் ஓகே இதில் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் வந்து இதால் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிங்கையும் கொடுத்து கொடுக்கும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் பிரிண்ட்டு டபுள் கொட்டேஷன் பிகாஸ் ஸ்ட்ரிங் வருது அந்த இடத்துல 50 × 10 கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஈக்குவல் டு ஓகே டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் எனக்கு முடிஞ்சிருது இந்த இடத்துல வந்து நான் ஒரு கமா கொடுக்குறேன் இது வந்து ஆக்சுவலாக இந்த வேல்யூவை கொண்டு வருங்க அவ்வளோதாங்க இந்த வேல்யூவை கொண்டு வரும் அவ்வளோதான் நமக்கு வேண்டியது என்ன இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வேல்யூ வரும் 50 × 10 வந்து 500 அப்படிங்கிற வேல்யூ வரணும் அதோட சேர்த்தானே வரணும் இல்லைன்னா பாருங்கள் இதை மட்டும் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா 50 × 10 = அப்படிங்கிற மாதிரி தான் வரும் எனக்கு என்ன வேணும்னா பிரிண்ட்டு 50 × 10 = 500 ஆன்சரும் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் டபுள் கொட்டேஷன் கொடுத்து அதுக்குள்ளே 50 இதுக்குள்ளே நான் என்ன வேணுமோ அதை நான் கொண்டு வந்துக்கலாம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஓகேவா இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங்க் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஆர்கியூமெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஆர்கியூமெண்ட் இது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு ஒரு கமா கொடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ரைட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் கால்குலேஷன் பண்ணுறோமா அது ஆக்சுவல் கால்குலேஷன் இந்த இடத்துல போடுங்க 50 × 10 ஓகே கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா 50 × 10 = 500 அப்படிங்கிற பெர்ஃபெக்டான ஆன்சரோடு வருது அவுட்புட் இதுக்கும் எதுக்கும் புரியுதா நல்லா இப்போ இந்த ப்ரோக்ராம் லைன் வந்து ஜஸ்ட்டு நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கணும் இந்த இடத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே என்ன கொடுத்தாலும் இதை பிரிண்ட் பண்ணிடும் அதுக்கு அதோட வேலை எனக்கு இப்போ ரெண்டாவது ப்ரோக்ராம் ரெண்டாவது லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் இதுக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு கால்குலேஷன் நடக்கணும் அந்த கால்குலேஷன் என்னங்கிறத நான் செகண்ட் ஆர்கியூமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா புரியுதுங்களா
ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணுவோம். என்ன, வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கால்குலேஷன் பண்ணி அதை நம்ம எடுப்போம். இது வந்து ஒன்றும் டஃப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வேரியபிள் அசைன் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன், அதுக்கு வந்து 15 நான் வேல்யூ கொடுக்குறேன். தென் ஒய்யுங்கிற ஒரு வேல்யூபிள் அசைன் பண்ணுறேன், அதுக்கு 10 வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்னவா இருக்கும், எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து 15 வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதே போல் ஒய்யுங்கிற வேரியபிளை 10 வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் எனக்கு எப்படி வரணும்னா இப்படி வரணுங்க. இந்த மாதிரி வந்து இதோட வேல்யூ வந்து எனக்கு இப்படி வரணும். ஓகேவா? அந்த மாதிரி கொண்டு வர்றது எப்படிங்கிறத நம்ம இவ்வளவுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து 50, 10 இன்டீஜர்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள கோடிங்கில். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். 50, 10 வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் 50, 10 நம்ம ரிட்ரைவ் பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் எப்படி நம்ம வேரியபிள் அசைன் பண்ணதை வந்து வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, ஓபன் ப்ராக்கெட், ஓப்பன் பேரந்திசிஸ், க்ளோசிங் பேரந்திசிஸ், இதுக்குள்ளே வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? நல்லா பாருங்கள், டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் வந்து என்ன, எனக்கு என்ன வேணுங்கிறத இதுக்குள்ளே நான் எழுதுவேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்தாப்பில் ஒரு டாட் கொடுக்குறேன். டாட் கொடுத்துட்டு ஒரு 1 or 2 வெயிட் பண்ணிங்கன்னா, இது என்னங்க, இந்த பிரிண்ட்டு இந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துருந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ ஸ்ட்ரிங் டாட்னு அர்த்தம் இதுக்கு பேர். ஓகேவா? ஸ்ட்ரிங் டாட்டுன்னா ஸ்ட்ரிங் டாட்டுக்கு அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்னென்ன, ஹின்ஸ் என்னென்னங்கிறது, இன்பில்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது இதில் காமிக்கும். கேபிட்டலைஸு, கேஷ் ஃபோல்டு, சென்ட்ரு, கவுண்ட்டு, என்கோடு, என்ஸ்வித்து, எக்ஸ்பென்ட் டைப்ஸு, ஃபைண்டு, ஃபார்மெட்டு. நம்ம யூஸ் பண்ண போகிறது இப்போ ஃபார்மெட்டு தாங்க. ஆக்சுவலாக பல வகையில் பிரிண்ட் பண்ணலாம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வகை, புரியுதுங்களா? ஜஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறத மைண்டில் மட்டும் எதிகம் ஒன்று குழப்பிக்க வேணாம். ஃபார்மெட்டுங்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்மெட் என்ன, எதனால் ஃபார்மெட் யூஸ் பண்ண போகிறேன், இந்த எக்ஸும் ஒய்யும் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன் ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணி. ஓகேவா? ஏன்னா இதை நான் கொண்டு வரணும்ல இந்த மாதிரி. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு, ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மெட்டு, ஓப்பன் பேரந்திசிஸ், க்ளோசிங் பேரந்திசிஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மெட்டு, ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் என்ன, எக்ஸ். ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தானே வேணும், இந்த மாதிரி தானே வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் என்ன, எக்ஸு தானே, இது எக்ஸு தானே 15 வேல்யூ இருக்கு, எக்ஸு கம்மா. செகண்ட் ஆர்கியூமெண்ட் என்ன, இது என்ன, 10 வந்து ஒய்ன்னு இருக்கா, ஸோ ஒய். தேர்ட் ஆர்கியூமெண்ட் என்னங்க, இதானங்க வரணும், எக்ஸு, இது எக்ஸு, இது ஒய். தேர்ட் ஆர்கியூமெண்ட் வந்து அதோட ஆன்சர் எக்ஸ் இன்டு ஒய். ஸோ தேர்ட் ஆர்கியூமெண்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எக்ஸு ஆஸ்டிக்கு ஒய். ஓகேவா? இதோட ஃபார்மெட்டை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பேரந்திசிஸ் இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஓப்பனிங் பேரந்திசிஸை நான் இங்கே முடிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட்டுக்கு நான் ஃபார்மெட்டை சொல்லிட்டேன். ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த ஃபார்மெட்டை உள்ளே எடுக்கிறதுக்கு உண்டான ஆர்கியூமெண்ட்ஸு, அதோடைய கால்குலேஷனை நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஆனால் இதை நான் வந்து நான் உள்ளே கொண்டு வரணும், பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ கொண்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். கேர்லி ப்ராக்கெட்ஸ், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரணும், இந்த இடத்துல எக்ஸ். இந்த மெத்தடில் தானே நமக்கு வரணும் ஆன்சரு, எக்ஸ். எக்ஸ் எந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேவா? இண்டெக்ஸ் தான் நம்ம, இது பேர் இண்டெக்ஸுங்க. இண்டெக்ஸ் வந்து எப்போதுமே 0 ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு வேல்யூ வந்து இண்டெக்ஸு. ஸோ இந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்ன, சாரி, இதுக்கு பேர் இண்டெக்ஸு, வேல்யூவை தான் நம்ம இந்த இடத்துல போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இண்டெக்ஸ் 0, வெறும் இண்டெக்ஸ்லாம் டைப் பண்ண தேவையில்ல, வெறும் 0 வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இண்டெக்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, இந்த ஆஸ்டிக் சிம்பிள் வருது. ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஆஸ்டிக். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், கர்லி ப்ராக்கெட், இண்டெக்ஸ் 1. ஓகே, 1. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இங்கே ஃபார்மெட் வேணும், இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸு, ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இண்டெக்ஸ் 2. முடிஞ்சு. ஓகேவா? இந்த 0 வேல்யூ வந்து இண்டெக்ஸ் 0 வேல்யூங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டை எடுத்துக்கும், பாஸ் பண்ணிக்கும். இண்டெக்ஸ் 1 செகண்ட் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணும். இண்டெக்ஸ் 2 தேர்ட் ஆர்கியூமெண்ட்டை இந்த கம்ப்ளீட் கால்குலேஷனை இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கும். இங்கேன்னு இப்படி கொண்டு வரும். இந்த அம்புக்குறி போட்டேன்னா அது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு நான் இது வந்து இது புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஓகேவா?
ஸோ இதை நான் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினேன்னா ஆட்டோமேட்டிக்கலாக 50 × 10 = 500 ஆன்சர் வந்துச்சா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். 10 மினிட்ஸ் வீடியோ போயிடுச்சு. நான் வேறு 100 செப்பரேட் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோ. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.